ஜி தமிழ் நியூஸ் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சென்னையில் சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா களை கட்டியிருக்கிறது. குறிப்பாக இதுக்காக கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த கலைஞர்கள் இன்று குறிப்பாக இந்த ஸ்டேஜில் பல்வேறு கலைகளை மக்கள்கிட்ட சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. தேவராட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம், பம்பை உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகளும் வாச்சு மக்களை கொண்டு செஞ்சுருக்காங்க. இன்னும் இந்த அடுத்த குறிப்பாக 13 இன்றிலிருந்து 17 தேதி வரையும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. என்ன மாதிரியான நிகழ்வு இருக்குது, யாரார் பாட போகிறாங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்க நானும் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். போய் வாங்க, போய் பார்ப்போம். அதை இசைக்கலைஞர்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தையும் எல்லாம் கேட்டு தந்துக்கிட்டு நம்ம ஜி தொலைக்காட்சி வெளிப்படுத்திருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சென்னை சங்கமம் வந்து 11 வருஷம் நடந்திருக்கு. அப்போ நான் வந்திருக்கேன். அப்போ இன்னும் கும்பலில் இன்னும் அதிகமாக ஆர்டிஸ்ட் நிறையா இருந்தாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து இப்போ நானும் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லோரும் இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் எல்லோருமே இன்னும் வரணும். இன்னும் சென்னை சங்கமம் வச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும், நடத்தணும், நாங்களும் ஆசைப்படுறோம். நாங்களும் இந்த கரகாட்டம் நாட்டுப்புற கலையே இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ இதை வச்சு நடத்துனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பயனுள்ளாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இருக்கும். லாக்டவுன்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொருளாதார ரீதியில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டது நாங்கள் மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டம் கூட்டினா தான் எங்களுக்கு வேலையே. ஆனால் அதுவே வந்து கூட்டமே கூடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க. பார்க்குறப்ப ஓ, கரகாட்டம்னா இவ்வளோ ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியலையா. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து எங்களுக்கு நிறையா நிகழ்ச்சிகள் வரும். இப்போ ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை ஐ கேனாட் எக்ஸப்டட். இது வந்து நான் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து போய்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் என்ன சொன்னாலும் இதை விட மாட்டேன். இது இந்த சென்னை சங்கம் வந்து வருஷம் நடக்கணும். இது மாதிரி நிறையா கலைஞர்கள் வந்து இங்கே வரணும். அது வந்து ஸ்டாப் ஆகவே கூடாது. ஆமாம், கலை வந்து இளைஞர்களுக்கு வந்து சேரலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கரகம் இப்போ எவ்வளவோ படிப்பு இருக்குது, ஆனால் நிறையா பேர் வந்து பழக யாருமே இப்போ வர்றது கிடையாது. இந்த எதுக்கு போய் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலே கரகாட்டம்னு போட்டாலே அசிங்க சிங்கமாக தான் வருது. அப்படிங்கிறப்ப இதை வந்து யாருமே வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. கலை வந்து கௌரவப்படுத்துகிற விதத்தில் இங்கே சென்னை சங்கமம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு கரகாட்ட கலைஞர். இந்த சென்னை சங்கமம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இந்த சென்னை சங்கமத்துக்கு, இந்த சென்னை சங்கமத்தை எடுத்து நடத்துகிற கனிமொழி அம்மாவுக்கும் முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உதவி. இதே மாதிரி எல்லா கலைஞர்களுக்கும் இந்த அம்மா வந்து மனசு வச்சு எங்களை எல்லாரையும் நல்ல நேர்மையான கலைஞர்களாக, நேர்மையான வழியில் எங்களை வழி நடத்துகிறோம்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சூப்பர் விஷயம். எனக்கு ஆக்சுவலி கேள்வி புரியல, ஆனால் எனக்கு புரிஞ்சதில் சொல்கிறேன். இது ஒரு சம விஷயம். இது பண்ணுறது இவ்வளோ பேர் எல்லோரையும் கூடி வந்து இப்படி பண்ணுறது ஒரு அழகான ஒரு விஷயம். அது பார்க்க செம்மையாக இருந்தது. ரொம்ப 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா நடக்கிறது வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. எல்லா சொந்த பந்தங்களோட ஒன்றா இருந்து சாப்பிடும்போது அந்த உணவு உள்ளே போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் இந்த சென்னை சங்கம நிகழ்வில் எங்கள் எல்லாருக்குமே, எல்லா கலைஞர்களுக்குமே இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு, தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு, நாங்கள் ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக, மற்ற இசை கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் எங்களை இந்த அளவுக்கு இந்த சென்னை சங்கமம் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து, இந்த சென்னை சங்கமன்ற அப்படின்ற ஒரு நிகழ்வில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அம்மா மாமன் மிகு அம்மா கனிமொழி அம்மா அவங்க.
உங்களுக்கும் எங்களுடைய நன்றிய அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் வருஷந்தோறும் நடக்கணும் கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாருமே வந்துட்டு இந்த 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 சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இதை வந்து நிப்பாட்டக்கூடாது, வருஷந்தோறும் நடக்கணும் அப்படின்னு நாங்கள். கண்டிப்பாக 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 ரெண்டு பேர் கூட ஒன்றா நிற்க முடியாத ஒரு சூழல் இருந்து எப்படா மக்களை சந்திப்போம், மக்கள் முன்னால் நம்ம வந்து இது மாதிரி பாடுவோம் ஆடுவோம் அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு ஏக்கமெல்லாம் இருந்து இப்போ அதெல்லாம் கொஞ்சம் போய் மக்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, அன்பாக வழி நடத்துனாங்க. நல்லா பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படி அவங்களால் முடியும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுத்தாங்க எல்லா கலைஞர்களுக்குமே. ஆமாம் கண்டிப்பாக இதுதான் நாங்கள் என்னத்தை கேட்டுற போகிறாங்க எல்லா கலைஞர்களுமே. இப்போ நிறைய கலைஞர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் வயதான கலைஞர்கள் அவங்கெல்லாம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்காகவும் மற்ற கலைஞர்களுக்காகவும் மொத்தத்தில் கலைஞர்களோட வாழ்வாதாரம் குறித்து தான் நாங்கள் வந்து அரசுக்கிட்ட கேட்க போகிறோம். வேறு எதையும் கேட்குற மாதிரி வேறு என்ன கேட்க போகிறோம், அதுதான் அவங்க நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவு தான். அது மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை ஒரு காலமும் கைவிட மாட்டாங்க அப்படின்றது எங்களோட நம்பிக்கை அது. ஆமாம் ஆமாம், நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி. ஜி தமிழ் நியூஸ் செயலுக்கு அன்பான வணக்கங்கள். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவுடைய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கனிமொழி மேம் இணைந்திருக்கிறாங்க. மேம் வணக்கம் மேம். 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுது, உற்சாகமாக எல்லாம் கலந்துட்டாங்க, இதை சென்னை நடைபெறும் எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப தன்னுடைய மனதிற்கு அருகிலே வைத்து நேசித்த ஒரு திருவிழா இந்த நிகழ்வு. இந்த கலைஞர்களுக்கு முக்கியமாக இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு கோவிட் காலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு இல்லாதது இருந்தது, இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றாக, நம்முடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றாக, உணவு திருவிழா பொங்கலை கொண்டாடக்கூடிய வகையிலே நம்முடைய அடையாளங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. ஒரு வாரம் கஷ்டப்பட்டீங்க, கலைஞர்கள்லாம் சொல்லும் போது மேம் வந்து அவ்வளோதான் நல்லா பார்த்துட்டாங்க கலையை, இந்த இதில் இது பண்ண உள்ளன எல்லாமே கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரே கோரிக்கை தான் தொடர்ந்துகளுக்கு நிகழ்ச்சி கொடுக்கணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அடுத்த கட்டம் என்ன மாதிரி நிகழ்வு, அதாவது தொடர்ந்துகளுக்கு நிகழ்வு? அரசாங்கம் வந்து பல பகுதிகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்வுகளை நடத்துவேன் என்று முதலமைச்சர் அவர்களே அறிவித்திருக்கிறார். அதுவும் அவர்களுக்கு இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய கலைஞர்களுக்கு அவர்களுக்கு தரக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2000-5000 உயர்த்தி தந்திருக்கிறார். அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இது காளியாட்டங்கிறது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே ஆடிட்டுருக்க ஆட்டம் தான், ஆனால் வெளியில் தெரியாமல் இருந்த இந்த ஒரு கலையை வந்து இந்த மாதிரி சென்னை சங்கமங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, உலகம் பூரா தெரிய வச்சுருக்குறாங்க, இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எங்களுக்கு அது ஏற்கனவே நடந்த சென்னை சங்கமத்தில் தான் இந்த மாதிரி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடச்சிது எங்களுக்கு. அதனால் வந்து எங்களுக்கு இது மூலமாக நாங்கள் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இதுதான் இருந்தோம், நல்ல இதில் தான் இருக்கிறோம் நாங்கள். இந்த தெரியாத ஒரு கலை வெளியே கொண்டு வந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லா ரொம்ப சந்தோஷங்கள். சென்னை சங்கமத்தில் வந்துட்டு பல கலைகளை வந்துட்டு இங்கே கலவி நடந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி இந்த சென்னை சங்கம் பண்ணது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது இந்த அழிஞ்சு போகிற கலையை வந்துட்டு மீண்டும் சூரியன் உதிக்கிற மாதிரி மீண்டும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு. அதுக்கு நம்ம கனிமொழி மேம் அவங்களுக்கும் நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் நாங்கள் டீமாக ரொம்ப நன்றி கடவுள். சென்னை சங்கமத்தில் வந்து ஒரு பாடல் பாணியம் உற்சாகமாக இருந்தது, குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்கள் வந்துட்டு ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சங்கமத்தில் மீண்டும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் எப்படின்னா, முதல்ல நம்ம கிராமங்களில் மட்டுமே நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு அதுவும் நமக்குன்னு ஒரு கேட்டகரியில், இப்போ பாட்டு மட்டும் பாடுறவங்கன்னா பாட்டு பாடுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அடுத்த கலைஞர்களை பார்க்குறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஏன்னா ஒரே ஊரில் ஒரே கிராமத்தில் பாடல் பாடுறவங்களையும் பறையிசை வாசிக்கிறவங்களையும் ஒரே கிராமம் அந்த திருவிழாவில் வைக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் பார்க்குற முகங்கள் எல்லாமே பாட்டு கச்சேரி பண்ணுறவங்களா முகமாக தான் இருக்கும். அது வந்து எப்போ வந்து பலதரப்பட்ட கலைஞர்களையும் பார்க்குறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 2007-8-9-10 சென்னை சங்கம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்துச்சு.
சொல்லப்போனால் நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய பேர் திரைத்துறை நோக்கி போனதுக்கு பெரிய ஒரு ஒரு மேடை கொடுத்தது வந்து சென்னை சங்கம் தான். சொல்லப்போனால் அந்தோணிதாசன் அண்ணா இருக்கட்டும், சின்னப்பன் அக்கா இருக்கட்டும், இப்படி நிறைய கலைஞர்கள் சென்னை சங்கமம் மூலமாக தான் வந்து திரைக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. அந்த வரிசையில் நானும் 2007-2008 பயணித்து வந்திருக்கேன். இந்த 10 ஆண்டுகள் வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு சென்னை சங்கம் இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னை சங்கம் நடக்கக்கூடிய அந்த 7-8 நாளில் வந்து அந்த நாட்கள் வந்து திருவிழா இருக்காது, அந்த நாட்களில் இருக்காது. அந்த டயத்தில் வரக்கூடிய இந்த 10 நாள் நிகழ்ச்சி 8 நாள் நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே கொடுக்கக்கூடிய பேமெண்ட் சம்பளமாக இருக்கட்டும், இல்லை கலைஞர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மேடை அங்கீகாரமாக இருக்கட்டும், ஏன்னா இது எல்லாமே லைவாக போகும். டிவிகளில் வந்து லைவாக போகும்போது அது எல்லாமே மக்கள் வந்து ஓ இந்த கலைஞன் சொல்லி அவங்க பேரை சொல்லி உன்னை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன்னு சொல்கிறது பெரிய அங்கீகாரமாக இருக்கும். 2010 பார்த்துங்க, அப்போ வந்து பெரிய அளவில் மீடியாக்கள் பெருசாக சோசியல் மீடியாக்கள் பெருசாக வளரல. அந்த டயத்தில் சென்னை சங்கம் மேடைகளில் ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய அங்கீகாரம். இத்தனை கலைஞர்கள், இவ்வளவு நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிற அந்த மேடைகளில் சில குறிப்பிட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் மெயின் ஸ்டேஜ் கிடைக்கும். சென்னை சங்கமம் பிரம்மாண்டமாக இன்று சென்னை தீவு தொடரில் தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இங்கே குவிந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னால் முதல்வர் முன்பாக பல்வேறு கரை தேவராட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம் என பல்வேறு கலைகளை வெளிப்படுத்தி பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் இதனால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலையும் கலை பண்பாடும் அடுத்த தலைமுறையில் சென்று சேர வேண்டும் என்பதே தமிழக அரசினும் மற்றும் கலை பண்பாட்டுத்துறையினுடைய நோக்கமாக இருப்பதாக முதல்வரும் தெரிவித்தாங்க. இதனுடைய கலைஞர்களும் அந்த கருத்தை பதிவு செய்து பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு மூலமாக தமிழ்நாடு முழுவதுமே இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது மிகுந்த பாதிப்பு நிலையில் இதுபோன்ற கலைகள் நடக்கும்போது எங்கள் வாழ்வாதாரம் தொடர்ந்து மீட்கப்படும் எனவும், தமிழக அரசு தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வை நடத்த வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜி தமிழ் செயலுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் நௌஷாத்.